ஓ இந்த பொண்ணு தான் நமக்கு பாத்திருக்கிற பொண்ணா, சரி பேச்சு கொடுத்து பாப்போம். உங்க பேரு? இவங்க அம்மா வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க போல நம்மள மாப்பிள்ள பார்த்துட்டு போனதே. சரி நம்ம தெரியாத மாதிரி நடிப்போம். விவோ மேடம் பேர் கட்டா சொல்ல மாட்டீங்களோ? ஒரு லேண்ட் விஷயமா உங்களை மீட் பண்ண வந்தேன். நான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு எதுவும் ப்ரொசீஜர் தெரியாது மேடம். அது ஒண்ணும் பண்ணாது, அது ஒரு சின்ன சிலந்தி. விஷப்பூச்சி கிடையாது, சாதாரண சிலந்தி தான். எனக்கு பூச்சிகளை பத்தி தெரியும். மேடம் நான் பிறந்தது எல்லாம் வெளிநாடு இல்ல, காலேஜ் வரை இங்கதான் படிச்சேன். நான் யாருன்னு உங்களுக்கு மேல தெரியுமா? கணேசன் தாத்தான் சொல்லுவாங்கல்ல வடிவு பாட்டிக்கு புருஷன், கணேசன் தாத்தரோட அண்ணா பையன்தானா? மேடம் என்ன பேசிட்டே இருக்கும்போது இப்படி போறீங்க? தெரியுமே, அந்த பொண்ணு தான் எனக்கு. பாவம் இந்த பொண்ணு பைத்தியம் நினைக்கிறேன். நம்ம தான் எங்கேயாவது முயற்சி எடுத்து சேர்த்து விடணும். என் கூட வரியா ஹாஸ்பிட்டலுக்கு? என்ன பைத்தியம் தானே நினைச்சிட்டு இருக்க? நான் பைத்தியம் கிடையாது, நான் ரொம்ப தெளிவான பொண்ணு. ஹேர் ஸ்டைல வச்சு அடுத்தவங்களை எட போடாத, போய்கிட்டே இரு. என் தம்பி ஆரியாவை விட தெளிவா பேசுது. எங்க இருந்தாலும் வாழ்க, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் நமக்கு வேலை இருக்கான்னு பாக்கணும். அத்தப்பட்டி காலையில எங்க கிளம்பியாச்சு? கேட்டி என் கூட கொஞ்சம் வாரி ஆட்டி, ஒரு முக்கியமான சுவாலி இருக்கு, சம்மந்தி அம்மா வீடு வரைக்கும் போனோம். எதுக்கு? சாம்பார் வாளியும் அவியல் சட்டியும் வாங்குறதுக்கா? போட்டு விடுங்க, அதுதான் அல்பமா தீட்டு போயிருங்க. நீங்களும் அல்பமா அதை போய் கேட்க போறீங்களாக்கோ? ஏன் மெண்டல் அது இல்லட்டி, ஆடி மாசம் பிறந்து 80 நாள் ஆகுது. இந்த மது ஆரியாவை நம்ம பெரிச்சோ மாட்டி அதுங்க ஏற்கனவே சண்டை போட்டு கிடக்காவும் நானும் விட்டுட்டேன். இப்ப ரெண்டும் ஒண்ணு மணி அலையுதுவோ, ஆடியில சேரக்கூடாது, சித்திரையில பிள்ளை பிறந்துரும். அதான் நிறைய நாள் முடிஞ்சுட்டா இன்னுமே போய் புதுசா பிரிக்க போறீங்களாக்கும். ஏம்மா நிறைய நாள் சண்டை போட்டு கிடந்தாவும் இப்ப 2-3 நாள் தானே பேசிட்டு கிடக்காளுவா? அதான் சொல்லுதேவா, போய் கூட்டம் தருவோம். பாவம், பாசமான கப்பலை பிரிக்காவோமா? அதுங்களை இப்பதான் கொஞ்சம் சமாதானாயி சந்தோஷமா இருந்ததுவோ? அது பொருக்கலையா? சாஸ்திரங்களை தப்பா பேசாதட்டி சண்டாளி. சண்டாளி ஓம் பாச தாளே, நான் உன் பின்னாடியே ஓடி வந்தேன். உனக்கு ஒன்னா கூட குத்தம் இல்ல. அதானே, இனி ஏதாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணுமே. ஏ கிழவா, எனக்கு தெரியாது, அவங்க கல்யாண நாள் கொண்டாடுற மாதிரி எனக்கு அடுத்த மாதம் கல்யாண நாள் கொண்டாடணும். காபி அடித்த மாதிரி இருக்கும். காபியோ டீயோ எனக்கு வேணும். பாட்டி பாட்டி பாட்டி, அவர் எங்க எங்க பாட்டி? ஆமாம், அவர் அவருன்னு சுற்றிக்கிட்டு தீரி, அவன் வேற பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு போக போகிறான். வா வாயில் மண்ணு தான். கல்யாணம் முடிச்சுட்டு போக போகிறான், வா வாயில் மண்ணு தான். ரொம்ப ஓவரா போற, என் வீட்டுக்கே வந்து என்னையவே அடிக்க, என் வீட்டுல வேலையும் செஞ்சுக்கிறதையோ? என் வீடு மர்மாவளை வேற மரணமா? டெய்லி உண்டு அடி வாங்கி சாகவா? இப்ப சொல்றேன், நீ வேண்டாம், மகராசனுக்கு நீ வேண்டாம். மறுபடியும் மறுபடியும் அடிக்கணுமா? யோசிச்சு சொல்லு கிளவி. என்ன நீ அவன் பேசவும் மாட்டேக்க, ஆனா அவன குனிஞ்சு வைக்கப்பட்டுட்டு உன்னோட ஊசி போன்ற கூந்தல வச்சு அவன் கண்ணை குத்தி நொல்லையாக்கிட்டுலாம் இருக்க. பேசுவேன் பேசுவேன் பேசுவேன், இன்று கண்டிப்பாய் பேசுவேன். சம்பந்தி அம்மா, என்ன காலையில வந்தாச்சு? என் மவனையும் உங்க மவளையும் பிரிக்க தான் வந்திருக்கோம். அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா வன்மம் முடிச்ச மம்மி, அவங்க ஆடி மாசம் பிரிக்க வந்திருக்காவோ? உன் மூஞ்சி எப்படி போகுது? ஆடி மாசம் தான் பாதி முடிஞ்சிட்ட, என்னத்தை பிரிக்க? அதுல சண்டையும் கிண்டையுமா போட்டுட்டு கிடந்தாவுல்ல, இப்ப சேர்ந்து வச்சிருக்காவோ, அதால பிரிச்சு விட்டுருவோம். ரெண்டு பேரும் உள்ளதான் கிடக்காவோ, கேளுங்க கூப்பிடுங்க. ஏ சின்னவனே வெளியவா. சின்னவன் கிண்ணவன் கிடக்காது, அவனுக்கு காது கேட்காது. ஆரியான்னு கூப்பிடு. எப்ப ஆரியா, வெளியே கொஞ்சம் வாரியா? என்னாச்சு, என்ன காலையில எல்லாரும் வந்திருக்கீங்க? மருமோனே, ஆடி மாசம் உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே இல்லை, அதான் பிரிச்சு கூட்டு போக வந்திருக்கேன். ஆஹா, நம்ம அதுவும் விடமாட்டேன். ஏம்மா, இப்ப 2 நாளாதாம்மா நாங்க பாசமா பேசி வச்சு இருக்கோம், பிரிச்சிடாதம்மா. ஏட்டி மெண்டலு, ஆடி மாசம் மட்டும்தான்டி, அப்புறம் உட கொண்டு விட்டுருவோம். ஏற்கனவே ஆடி 18 ஆயிட்டு, இன்னும் எத்தனை நாள்? 12 நாள் தான் இருக்கு. ஏம்மா நான் வரலம்மா. அத்தை அவ வரமாட்டா. என்ன ரெண்டு பேரும் மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அனுப்பி விடுங்க மாப்பிள்ள. ஏட்டி ஒரு 12 நாள் இருந்துட்டு போ, அதுதான் டெய்லி வந்து பாரு போனடி, இது பண்ணு, மெசேஜ் எல்லாம் போடு. இல்லை நான் வரமாட்டேன்.
இங்காரு பெரியவங்க சொல்றாவல சரி என்ன வரமாட்டேன்னு என்ன நீ பச்சை பிள்ளையாப்பா மது எல்லாரும் சொல்றாங்கல்ல நீ போ நான் டெய்லி நைட் வந்து பார்க்கேன் எது நைட்டா ஐயா அதுக்குதான் பிரிச்சியை கூட்டு போகுது ஏங்க கண்டிப்பா போகணுமா நான் டெய்லி பார்க்க வருவேம்மா ஏமா 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 ஓவர் ட்ராமா உடம்புக்கு ஆகாதம்மா வாங்க கீதாக்கா இது ட்ராமா இல்லை நிஜமாவே தான் திரும்பி பார்க்காம போமா ராசாத்தி சம்மந்தியம்மா நான் கூப்பிட்டு போயிட்டாரேன் ஆ போயிட்டாங்க போயிட்டாங்க நல்லது செட்டி உனக்கு அம்மா கூட இருக்க பிடிக்கலையோ இப்படி அழுதுட்டு நிற்க அப்படிலாம் இல்லைம்மா ஏல நீ எங்க பிறந்தால போற எப்பா ஆரியா உன் பொண்ணடியே கூப்பிட்டு போயிட்டோம் தினமும் எங்களை அறிந்து தூக்கிட்டு தலையில வச்சுட்டு ஓடிடாத இல்ல கடை அப்படி செய்யவே மாட்டேன் போ 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 நிக்காத போய்கிட்டே இரு ஏல உன்னை எதனா சொல்லிட்டு இருக்க எங்க போற இந்த பைய பின்னாடியெல்லாம் வர இவனும் பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு நம்மள தலையில தூக்கி வச்சுட்டு ஓடிடக்கூடாத இந்த பைய பின்னாடியெல்லாம் போறான் ஏல எதுக்கு கத்திட்டு இருக்க டாட்டா காமிக்கதான் போறேன் எங்க பொண்டட்டி போனது மூஞ்சி எப்படி மாறுது பாத்தீங்களா இவன் வியலங்காத பையங்க ஏன் பொண்டட்டி ஊருக்கு போனா என் மூஞ்சி எப்படி மாறும்னு செய்யட்டா சோகமா செய்வாரு நினைக்கேன் ஆ செய்யுங்க திமறு படிச்ச கிழமை விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய் சாப்பாடு இருக்கு சாப்பாடு இருக்கு கொஞ்சம் வயிற்ற நல்லா தள்ளி வச்சு நடக்கணும் அப்பதான் குழந்தைண்டான மாதிரி தெரியும் என்ன 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 இங்க நடக்கு ஆடு நடக்கு கோழி நடக்கு அதுக்கப்புறம் உனக்கு சாவு நடக்கும் இவ்வளவு சாப்பாடா யாரு வாங்கி வச்சது நான் தான் மாசமா இருக்காது இவ்வளவும் கேட்டா இம்பட்டையும் தின்னா வயிறு வெடிச்சு செத்துதான் போவா பிள்ளைக்கு இது விஷம் சாப்பிட்டது விஷமா அம்மா இப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லை எங்க இதுல நிறைய பழங்கள் அப்புறம் வந்து காய்கறிகள் பிரெட்டு சிக்கன்லாம் இருக்குங்க பிரியாணி இல்ல இதை நான் முடிச்சதும் பிரியாணி கேட்டுத்தாரு வாங்கி தரையில சரிமா தம்பி நீ பேச்ச கட்டு ரொம்ப ஆடாத எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமா இருக்கு என்னக்கா சந்தேகம் சொல்லி சொல்லி சந்தேகத்துக்கு பிறந்தவள இன்ன வரைக்கும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணவே இல்ல அவளா சொல்லிக்கிட்டு தெரியாது எப்படி நம்ப முடியும் இன்னைக்கு அவ டாக்டர்கிட்ட வந்தே ஆகணும் வானோ இன்னைக்கு நைட்டு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடுற கிளம்பிரு ஐயோ டாக்டர்கிட்ட போனா மாட்டிருவோமே எங்க எங்க ஊர்ல எல்லாம் குழந்தை பிறகு வரைக்கும் டாக்டர்கிட்ட எல்லாம் போக மாட்டாங்க பிள்ளைக்கு கண்ணு விழுந்துரும் ஸ்கேனிங் எல்லாம் எடுத்தா குழந்தையோட கண் பார்வை எல்லாம் செய்யறோம் அதெல்லாம் மூட நம்பிக்கை இப்பெல்லாம் ஒவ்வொரு ஸ்கேனும் எடுத்து குழந்தைக்கு எதுவும் குறைபாடு இருக்கா என்னன்னு பாக்கணும் நீ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காது அவ முட்டாள் கிடையாது அவன் நடிச்சுட்டு தெரியுதா எங்க டாக்டர் வேண்டாங்க எனக்கு பயமா இருக்கு எனக்கு ஊசினாலே பயம் ஊசி போட மாட்டாங்க டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க கன்ஃபார்ம் பண்ணாதான் நம்மளும் குழந்தைய இல்லையான்னு நினைக்க முடியும் கன்ஃபார்ம் குழந்தை தாங்க உள்ள நல்லா ஓடிட்டு அலையுது 45 நாள் பிள்ளை ஓடுதாமே ஓடுது குடிமை மேனி பேசாம இருங்களே குழந்தைண்டாய் 45 நாள் தான் ஆகுது பிள்ளை ஓடுதாம உள்ள எங்க பிள்ளை நல்லா உதச்சிக்கிட்டும் ஓடிக்கிட்டும் நல்லா சந்தோஷமா தான் இருக்குங்க நம்ம டாக்டர் எல்லாம் போக வேண்டாம் 7 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிளம்பிடு ஏங்க ராசையா நெல்லுங்க இதெல்லாம் தின்னு முடிக்கிறதுக்கு 7 ஆயிரம்னா என்ன செய்ய இன்னைக்கு இருக்குட்டி உனக்கு உன் நாடகத்தை எல்லாம் அம்பலப்படுத்துறேன் என்ன குடிமை மேனியும் அம்பலமா ஓட போறீங்களா நீ தாண்டி அப்படி இன்னைக்கு ஓட போற ஆ பாப்போம் பாப்போம் இந்த ஊர்ல இருக்கிற ஒரே டாக்டர் உருண்ட மண்ட டாக்டர் அங்கதான் இவளுக்கு கூட்டு போவாளுங்க டாக்டரை போய் இன்னைக்கு நான் ஐஸ் பண்ணுவேன் இந்த உட்காந்துருக்கான் உருண்ட மண்ட டாக்டர் ஆள் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கான் போல ஐயா 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 டாக்டர் ஐயா ஆ வாங்கம்மா என்ன விஷயம் ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க ஐயா ஏமா எதுக்குமா காலை பிடிச்சு தொங்குதே எந்திரி எனக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்லுங்க அப்பதான் உனக்கு காலை விடுவேன் ஏமா காலை பிச்சு எடுத்துறாதம்மா எந்திரி ஏமா எந்திரிமா எனக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்லுங்க அப்பதான் எந்திரிப்பேன் சரி பண்றேன் சொல்லு ஐயா எனக்கு நீங்க ஒரு பெரிய உதவி பண்ணீங்கன்னா என் உசுர நீங்க காப்பாத்தலாம் இல்லைன்னா உங்க பேர எழுதி வச்சுட்டு செத்துருவேன் என்னமா டாக்டரை மறுட்டுற ஏன் பேர இதுக்குமான எழுதி வச்சுச்சா அவ உருண்ட மண்ட டாக்டர் உங்களை என்னுடைய அப்பாவா தாத்தாவா நினைச்சுக்கிறேன் தயவு செஞ்சு செய்வன் மட்டும் சொல்லுங்க உனக்கு 50 எனக்கு 50 வயசு நான் உனக்கு தாத்தாவா நீ பேசு பேசு டாக்டர் எனக்கு 47 தான் ஆகுது சரி விஷயத்த சொல்லு டாக்டரே என் மைனிக்காரியும் என் புருஷன் காரணம் என்னை செக்கப்புக்கு கூட்டிட்டு வருவோம் 7 மணிக்கு அந்த செக்கப்ல நான் வந்து மாசமா இருக்கேன்னு மட்டும் நீங்க சொல்லணும் அப்படி சொல்லலன்னா நான் எழுதி வச்சுட்டு செத்துருவேன் ஏம்மா நீ மாசமா இருந்தா தானம்மா நான் சொல்ல முடியும் இல்லைனா நான் எப்படிமா சொல்ல முடியும் நான் மாசமா இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுட்டேன்னா என் மைனிக்காரி என்னைய கொன்றுவா இல்லைன்னா என் புருஷனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவா ஒரு குடும்பத்தையே உடைக்க போறீங்களா டாக்டர் ஐயா சொல்லுங்க 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 ஏம்மா பொய் சொல்றது தப்புமா அது என்னுடைய வேலையில நான் பொய் சொல்லவே மாட்டேன் சரி நீங்க சொல்லாண்டா நான் செத்துருவேன் ஏம்மா என்ன இப்படி பேசிட்டு இருக்க டாக்டர் ஐயா எனக்காக நீங்க இன்னைக்கு 7 மணிக்கு பொய் சொல்லணும் பொய் சொல்லணும் பொய் சொல்லணும் என்ன இந்த பொம்பளை இப்படி பேசிட்டு போகுது திருட்டு முழி முழிக்கா கண்டிப்பா பொய் சொல்லுவான்